மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பியதை பார்த்தால் நிகழப் போகிறது 2021 ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான மாற்றம் என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தின் நாயகன் இதோ உங்கள் முன்பு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போடுங்க யாரெல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்கீங்களோ கையில வச்சிருக்கீங்களோ முதல்ல மாஸ்க் முகக்கவசத்தை முதல்ல போடுங்க ஏன்னா ஏற்கனவே கொடுத்த பர்மிஷன் அங்கங்க ரத்து பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு காரணமா சொல்லக்கூடாது அவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்மளோட உயிர் நமக்கு முக்கியம் நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் நம்மளோட ஆட்சியை பார்க்கணும் விரைவில் அந்த ஆட்சிக்கு நம்ம தலைமுறைகளோடு இருந்து நம்ம எல்லாருமே பாராட்டணும் முகக்கவசத்தை அவசியம் அணியுங்க இதோ உங்கள் முன்பு நம்மவர் அவர்கள் செய்யாருக்கு என் வணக்கங்கள் இங்கே என் பின்னால் பலமாக இருப்பது என்னுடைய குடும்பம் நீங்களும் அதுதான் இங்கே நாங்கள் வரும் வழியெல்லாம் சகோதரர் சிநேகம் சொன்னது போல் வரப்போவதற்கு கட்டியம் கூறுவது போல் நீங்கள் அன்பை எங்கும் வீதி எங்கும் தெளித்து வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்கள் அன்பில் நீதித்தான் இங்கே வருகிறோம் இங்கே வருவதற்கு சற்றே தாமதமானதற்கு காரணம் வழி எங்கிலும் முன்னேற்பாடு எதுவும் இல்லாமல் திடீரென்று நின்று வர வேண்டியதாக இருந்தது இதை பார்த்து கொண்டிருக்கும் சமூக விரோதிகளுக்கு எப்படி இருக்கிறதோ தெரியாது எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம் ஒரு புதிய புரட்சிக்கான ஆரம்பத்தை உங்கள் முகங்களில் உங்கள் அன்பில் நான் பார்க்கிறேன் இங்கே செய்யப்படாமல் விட்ட பலது இருக்கின்றது பல திட்டங்கள் செய்திருக்கவே கூடாது என்ற பல குற்றங்கள் எழுந்திருக்கின்றன இங்கே நான் சென்ற இடமெல்லாம் நியாயமாக பிழைக்க வேண்டியவர்கள் கைவினை தொழிலாளர்கள் அந்த பொருட்களை உருவாக்குபவர்கள் என்னையும் அவர்களின் ஒருவனாக பார்க்கிறார்கள் நாங்களும் கலைஞர்தான் நீங்களும் கலைஞர்தான் எங்கள் கதியை பாருங்கள் என்று அவர்கள் கண்ணீர் பல்கும் பொழுது நாம் எப்படியெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தை மட்டுமல்ல அதன் காவலர்களையும் நாம் அவமானப்படுத்தி விட்டோம் என்று புரிகிறது நெசவு தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் மண்பாண்ட தொழிலாகட்டும் அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு இது போதும் என்று நவீனத்தை நோக்கி நடைபோடும் அந்த கர்வத்தில் நம் மூதாதையர்களை வழங்க மறந்து விட்டோம் உங்களுக்கு பக்தி இருந்தால் என்ன இல்லை என்றால் என்ன என்ற கேள்வி நாளைய தலைமுறை நம்மை பார்த்து கேட்கும் மண்ணை வணங்க மறந்து விட்டோம் நீரை வணங்க மறந்து விட்டோம் பாக்கி எல்லாரையும் வணங்குகிறோம் மனிதர்களை வணங்குகிறோம் ஆட்சியில் இருப்பவர்களை பார்த்து பயந்து வணங்குகிறோம் இதையெல்லாம் மாற்றி அமைக்கும் ஒரு புது கலாச்சாரமாக அரசியல் கலாச்சாரமாக மக்கள் நீதி மையம் உங்கள் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்க கவனிச்சுப்பீங்க இங்கே தன்மானம் உள்ளவர்கள் தான் நாங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல தனக்கென்று சுயமரியாதை என்பது வந்து மற்றவர்களுக்கு இருக்கும் மரியாதையை பறிப்பதல்ல அல்லது எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று ஊர்ஜிதப்படுத்துவதல்ல அனைவருக்கும் அது சொந்தம் அனைவரின் மரியாதையும் காக்கப்பட வேண்டும் முக்கியமாக எனதை நான் காத்து கொள்ள வேண்டும் எனது மரியாதையை நான் காத்துக்கொள்வதற்கான முதல் அடி நேர்மைதான் தமிழ்நாட்டின் மக்களுக்கு துரோகம் இழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்க போகும் முதல் அடியும் எங்கள் நேர்மைதான் நாங்கள் சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் பதில் சொல்லுங்களேன் கொஞ்சம் நேர்மையை காட்டுங்களேன் மறந்தே போய்விட்டது உங்களுக்கு இங்கே உங்களுக்கு அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு
நிதி பற்றாக்குறை என்று தான் உங்களுக்கு சொல்வார்கள். மத்தியிலிருந்து வரவில்லை என்று. உங்களுக்கும் தமிழக அரசுக்கும் மத்தியில் காணாமல் போன பணம் இருந்தால் அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றலாம் என்பதுதான் உண்மை. மக்கள் நீதி மையத்தில் நாங்கள் 7 அம்ச திட்டங்கள் ஒவ்வொன்றாக அறிவிக்க இருக்கிறோம். இதை பற்றி தெரிந்தவர்கள், நிர்வாகம், அரசு நிர்வாகத்தில் தேர்ந்தவர்கள் அங்கே இருந்தால் அதை செய்ய முடியாமல் முடியாது என்று உணர்ந்து இங்கே எங்களுடன் கலந்திருக்கிறார்கள். உதாரணம் சந்தோஷ் பாபு அவர்கள். ஏற்கனவே நற்பணி புரிந்த முனைவர்கள், தொழில் முனைவர்கள் பலர் இருக்கிறார்கள். விவசாயிகள் வசதியாக வாழ்க்கையை விவசாயியாகவே முடித்துக் கொள்ளும் பணபலம் உள்ளவர்கள் மக்களின் சேவைக்காக வந்திருக்கிறார்கள். பணம் சம்பாதிக்க இதில் வர வேண்டிய யாரும் வந்ததில்லை, வரவில்லை. மயில்சாமி அவர்கள் எங்கள் விவசாய அணியின் தலைவர். மூகாம்பிகை அவர்கள், உமாதேவி அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், சிநேகன், ஓரமாக நின்று இருக்கிறார்களே, அவர் தான் எங்கள் உப தலைவர் டாக்டர் மகேந்திரன். இவர்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் சேவையில் இவர்கள் வருவார்கள். இவர்களை பார்த்தா எம்எல்ஏ மாதிரி இருக்கார். கோபி கூட சொல்கிறேன், ராஜசேகர், இவங்கெல்லாம் பார்த்தா எம்எல்ஏ மாதிரி இருக்காது. ஏதோ நேர்மையாக ஏதோ பிழைச்சிட்டு போகிறாங்க பொழுதுக்கு. இவங்க எம்எல்ஏவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நேர்மைக்கும் அரசியலுக்கும் தொடர்பற்று போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தமிழகத்திற்கு நிரூபிக்க வந்த தமிழர்கள் இவர்கள். இவர்களை மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் சந்திக்க நேரிடும். எங்கள் செய்தியை கொண்டு சேர்ப்பார்கள். எங்கள் 7 அம்ச திட்டத்தை மிக அழகாக இன்று பத்திரிகையாளர்கள் முன்பு சந்தோஷ் பாபு அவர்கள் விளக்கினார்கள். 1-2 உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு யாரும் சொல்லாதது ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக இவர் சொல்றாருப்பா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நான் பெய்ஜிங் டிக்ளரேஷன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இல்லத்தரசிகளை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு டிக்ளரேஷன் நடந்தது, ஒரு அறிவிப்பு. அதை பின்தொடர்ந்து அதை சற்றே துடைத்தெடுத்து அதிலிருந்து எங்களுக்கு கிட்டிய ஒரு திட்டம், இல்லத்தரசிகளுக்கு அரசு ஊதியம் என்பது. ஆண்கள்லாம் கை தட்டாங்க, பெண்கள் யோசிக்கிறாங்க அது எப்படி இதெல்லாம் நடக்குமான்னு. நடக்கும், கணக்கு போட்டு பாருங்க. ஆண்களுக்கு சொன்னால் இதெல்லாம் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு என்ன வைய போகிறாங்க. காரணம், ஒரு வீட்டின் தலை, குடும்ப தலைவி என்று சொல்பவர்கள் அவங்க தான். உங்கள் லாண்ட்ரி, இஸ்திரி, துணி துவைத்தல் எல்லாத்தையும் கவனிக்கிறவங்க அவங்க தான். சமையக்காரி அவங்க தான். ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தால் அவங்க தான் டியூஷன். உங்களுக்கு மதியாலோசனை சொல்லும் மந்திரி, மனைவி, தங்கச்சி, அம்மா, இப்படி பல ரூபங்களில் அவர்கள் நம் வீட்டில் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம ஆள் அமர்த்தினால் வரும் சம்பளம் எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். சம்பளம் கொடுத்து தான் அந்த வேலைக்கு ஆள் வைக்கணும்னு வச்சா எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக பண்ணுறாங்கங்கிறதுனால நம்ம அவங்கள மதிக்கிறதில்லை. அது அவங்க கடமைன்னு நினச்சி பண்ணுறாங்க. ஆனால் நமக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை தொடர்ந்து லீவு நாள் என்று ஒன்று இல்லாமல் செய்து கொண்டிருக்கும், அந்த ஊழியத்தை சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கும் அவர்களை மீண்டும் நாம் மரியாதை, பதிலுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பது தான் எங்கள் எண்ணம். அது மட்டுமல்ல, விவசாயி என்றால் ஆண் உருவம் மட்டுமே நம் மனதில் வரும். விவசாயி பட்டம் என்பது பெண்களுக்கும் பொருந்தும். அதிலிருந்து அவர்கள் பெறக்கூடிய நலத்திட்டங்கள், விவசாயிகள் பெறும் நலத்திட்டங்களை விவசாயத்தில் ஈடுபடும் பெண்களும் பெற வேண்டும்
என்பதுதான் எங்கள் திட்டத்தில் ஒன்று. விவசாயத்தில் மட்டுமல்ல, விண்வெளியிலும் ஆண்களுக்கு சமமாக பெண்கள் அமர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அது நிறைவேறும் நாள் வெகு தூரம் இல்லை. உலகம் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப எங்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க வருமான வரி கட்டினதற்கு ஆதாயம் அத்தாட்சி ஏதாவது இருக்கிறதா? ஒரு வெள்ளை காகிதம், வெள்ளை ஒயிட் பேப்பர் என்று சொல்வார்கள், அதை நீங்கள் காட்ட முடியுமா? நான் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது எனக்கு, நான் காட்டுறேன். அதே கேள்வியை திருவாளர் ராஜு அவர்களிடம் நான் கேட்கிறேன். நான் வந்து பிக்பாஸுக்கு சம்பளம் வாங்குறேன், ஆமா இல்லைங்கள, நிறைய சம்பளமா இருக்கேன், ஆமா நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க வாங்குறேன். நீங்க இருந்தா நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. என்ன வேணும் கேட்டாங்க, கேட்டேன், கொடுத்தாங்க. அடுத்த முறை இல்லைங்க, எனக்கு அரசியல் வேலை இருக்கும் போல் இருக்குன்னு. அதுக்கும் இதை பயன்படுத்திக்க முடியாதுங்க, இருந்தாலும் நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சும்மா சொல்லி பார்ப்போமேன்னு சொன்னேன், அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இதுல எதுவுமே சூழ்ச்சி கிடையாதுங்க. அவங்க கொடுக்கறதுலயும் சூழ்ச்சி இல்லை, நான் வாங்கறதுலயும் சூழ்ச்சி இல்லை, திருட்டுத்தனமும் கிடையாது. ஆனால் ஒரு தேநீர் விடுதி வைத்துக் கொண்டிருந்தவர் இன்று பணத்தில் புரண்டு கொண்டிருக்கிறார். அதாவது யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு பணம் அது. அதற்கு ஒரு வெள்ளைத்தாள் அறிக்கை நீங்கள் கொடுக்க முடியுமா? நான் சொல்லுகிறேன், எங்கள் கட்சியிலிருந்து கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சரியாக இயங்கவில்லை என்ற புகார் நிரூபிக்கப்பட்டால் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்யும் ஒப்பந்தத்துடன் தான் கேண்டிடேட் செலெக்ஷன் நடக்கும். ஆமா, அதுதான் சரின்னு சொன்னவங்க தான் இங்க எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க. ஏனென்றால் இது சேவை, தியாகம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வரவில்லை, இது என் கடமை என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் இவர்கள். அப்ப நீங்க வந்துட்டா ஊழலே இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. மேல் மட்டத்தில் ஊழல் நடக்கலன்னா கீழ் மட்டத்தில் செய்ய மாட்டான். இல்லைங்க, நடுவில் இருக்கிற ஆபீசர் தான் லஞ்சம் கேட்கிறாங்களே, அவங்கள என்ன பண்றது? இது தெரிந்தால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வேலையிலிருந்து எங்களை தூக்கி விடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தால் தன்னாலே ஒடுங்குவார்கள். அவர்களை ஒடுக்குவதற்காக நாங்கள் வரவில்லை, அவர்களை திருத்துவதற்காக, மடை மாற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்களும் தமிழகத்தின் பிள்ளைதான், இப்படி வாழ்ந்தால்தான் வாழ முடியும் போல் இருக்கிறது என்ற ஒரு அவநம்பிக்கையை, ஒரு கெட்ட எண்ணத்தை அவர்கள் விதைத்தவர்கள் இவர்கள். காணாமல் போவார்களோ இல்லையோ சொல்ல முடியாது. அதனால் அவர்களை காணாது அடிக்க வேண்டும், கண்காணாது ஓட வைக்க வேண்டும். அதற்காக வந்திருக்கிறோம் நாங்கள். இங்கே வந்தால் செய்யக்கூடியது என்பது உடனே கோப்புகளை நகர்த்தி ஃபைல் மூமெண்ட் எல்லாம் மிக வேகமாக செய்தால் உங்கள் நீர்நிலை பராமரிப்புகள் அசுர வேகத்தில் நடக்கும். அகல ரயில் பாதை திட்டம் விரைவாக முடிக்கப்படும். திண்டிவனம் முதல் நகரி வரை செல்ல வேண்டிய அந்த பாதை, அகல ரயில் பாதை முடுக்கிவிடப்படும். சிப்காட் வளாகத்தில் மேலும் புதிய தொழிற்சாலைகள் உங்கள் அனுமதியுடன் உருவாகும். அது பாலாறு மணற்கொள்ளை நிறுத்தப்படும். அது உங்கள் சொத்து, என் சொத்து, அதில் யாரும் கை வைக்க முடியாது, கூடாது. அது இந்த உலகின் சொத்து, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க. ஒவ்வொரு மூலையிலையும் நம்ம எப்படி திறந்துக்கிட்டே குரங்கு புண் மாதிரி பூமியை திரண்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த உலகம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாறிவிடும். 4000 மெகாவாட் மின் திட்டம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, தலையாட்டி இருக்கீங்க, கை தட்டி இருப்பீங்க பல மேடைகளில். இதெல்லாம் செய்யக்கூடியவை, ஆனால் செய்யப்படவில்லை.
இந்த உலகில் நரகம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்களுக்கு உடனே காட்ட முடியும் அரசு ஆஸ்பத்திரிகள் தான் அவை. கை தட்டுறவங்கெல்லாம் அங்கே போயிட்டு வந்தவங்கன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இந்த கோவிட் காலத்தில் எவ்வளவு வாங்க 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 இருங்க வர 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 பேச்சு முடிச்சு பேச்சு முடிச்சு பேச இல்லை இல்லை நான் பேச்சு முடிச்சுட்டு வரேன் இருங்க நான் ரைட். இது போன்ற பல திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது. உங்கள் இல்லை இல்லை மாட்டாங்க மாட்டாங்க நீங்க இருங்க நான் வரேன். இல்லை இல்லை சத்தம் போடாமல் இருங்க இல்லை விட்டுருங்க விட்டுருங்க அவரை ஒரு ஓரமாக நெல்லுங்க தம்பி ஓரமாக நெல்லுங்க அப்படி முண்டி அடிக்கக்கூடாது. நான் எல்லாரையும் பார்க்கத்தான் வந்திருக்கேன் உங்களை மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது இல்லையா எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஆக இது போன்ற பல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் மத்தியில் போலீஸ் அதிகாரிகள் இது மௌரியா இருக்கிறார் டாக்டர்கள் எங்கள் உபதலைவரே டாக்டர் தான் சந்தோஷ் பாபுவும் ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தார் முதலில் டாக்டருக்கு தான் படித்தார். இப்படி படித்தவர்களும் உங்களுடைய உங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பார்த்து கோபப்பட்டவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு வருடத்தில் உங்களுக்கு செய்து காட்டக்கூடிய பல விஷயங்கள் இருக்கிறது. இங்கே வரும் வழியில் ஒருவர் சொன்னார் இறங்கி இங்க நடங்க அப்படின்னாரு. நான் யோசிச்சேன் இந்த கோவிட் காலத்துல இறங்கி அவங்க நிக்கிறாங்களே நாம நின்னா என்னன்னு. அப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை ஆட்சியிலிருந்து 6 மாசத்திலோ 1 வருடத்திலோ நடப்பதல்ல அந்த சாக்கடை மாதிரி இருக்கிற அந்த இடத்துல நான் அங்க பிரதட்சணம் செய்வேன் உருட்டு வருவேன். இது என்ன வித்தியாசமான வாக்குறுதியா இருக்கேன்னா நான் உருளும் அந்த தெரு நீங்கள் நடப்பதற்கு தகுதியான தெரு என்ற சான்றிதழ். தொண்டர் அடிப்பொடி என்று சொல்வார்களே அதுதான் நான். அதை நிரூபிக்கும் ஒரு தருணம் விரைவில் வரும் செய்யாறு மறுபடி வர வேண்டியிருக்கும். உங்கள் அன்புக்கு நன்றி. அங்க கை கொடுக்க ஒரு தம்பி காத்துட்டு இருக்காரு அவருக்கு கோவிட்டையும் விளக்கி கையையும் கொடுத்துட்டு அறிவுரையும் சொல்லிட்டு நான் புறப்படுறேன் நாளை என்ன பார்த்தேன்.